ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்ஸ் அமைச்சு டென்த் ஸ்டாண்டர்ட் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் லேக் கொஷின் நம்பர் ஃபைவ் பார்க்க போகிறோம் தர் ஆர் டுவெல் பீசஸ் ஆஃப் ஃபைவ் செயின் அண்ட் டுவெண்ட்டி ருபி கரன்சீஸ் ஹூஸ் டோட்டல் வேல்யூஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் வென் ஃபஸ்ட்டு டூ சார்ட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்ச் இன் தயர் நம்பர்ஸ் இட்ஸ் வேல்யூ வில் பி இன்க்ரீஸ்டு பை ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் கரன்சீஸ் இன் ஈச் சார்ட் இல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா டோட்டலா வந்து டுவெல் பீசஸ் ஆஃப் டென் அண்ட் ருபீஸ் கரன்சிஸ் வந்து இருக்கு அதோட வேல்யூ என்ன ஒன் sorts அண்ட் ஃபைவ் இதுல இந்த ஃபைவ் அண்ட் டென் இதோட அந்த நம்பர் மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது இதோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம என்ன ஃபைன் அவுட் பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் கரன்சிஸ் எவ்வளோ இருக்கு இந்த ஈச் சார்ட்ல அதாவது ஃபைவ் ருபி டென் ருபி டுவெண்ட்டி ருபீஸ்ல வந்து நம்பர் ஆஃப் கரன்சிஸ் வந்து எவ்வளோ இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிக்கப் போறோம் ஓகே இப்போ நம்ம சொல்யூஷன் எடுத்து எழுதிடலாம் நமக்கு த்ரீ வேரியபிள்ஸ் வருது நம்ம அதை எடுத்து எழுத போறோம் லெட் எக்ஸ் ஒய் அண்ட் இசெட் பி த

அப்போ இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க தெர் ஆர் டுவெல் பீசஸ் ஆஃப் அப்போ டோட்டலா இந்த எக்ஸ் ஒய் இசட் மூணு சேர்ந்து எவ்வளோ பீசஸ் இருக்கு டுவெல் பீசஸ் இருக்குன்னு சொல்றாங்க ஓகேயா அப்போ பாருங்க எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபி கரன்சி இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம எடுத்து எழுதலாம் தட் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபி கரன்சி ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் டென் ருபி கரன்சி இசிட்டுங்கிறது நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி ருபி கரன்சி இந்த த்ரீயும் சேர்த்தி டோட்டலாக டுவெல் பீசஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் ஒன் எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் இஸ் ஈக்குவல் ஓகே இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க? ஹூஸ் டோட்டல் வேல்யூ இஸ் ஒன் அப்போது இந்த டோட்டல் வேல்யூ மொத்தமாக இதில் வந்து டுவெல் பீசஸ் இருக்கு இல்லையா அந்த டுவெல் பீசஸோட டோட்டல் வேல்யூ வந்து ஒன் ஹண்ட் அண்ட் ஃபைவ் இது எப்படின்னா பாருங்க எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபி கரன்சி ஓகே அப்ப இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் தானே பண்ணுவோம் அதே மாதிரி ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் டென் ருபி கரன்சி இதோட வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டென் ஒய் இசுங்கிறது நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி ருபி கரன்சி அப்போ இது எப்படி வேல்யூ கண்டுபிடிப்போம் அப்படின்னா டுவெண்ட்டி இன்டூ இசிட் இது இது த்ரீயும் ஆட் பண்ணால் இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஒன் ஹாட் அண்ட் ஃபைவ் இருக்குன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இக்குவேஷன் நம்பர் டூ இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட வந்து டென் ருபீஸ் வந்து ஒரு ஃபைவ் டென் ருபீஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க ஓகேயா அப்போ அதோட வேல்யூ எவ்வளோ ஃபிஃப்டி ருபீஸ் தானே வந்தது அது எப்படி வந்தது அப்படின்னா உங்ககிட்ட நம்பர் ஆஃப் நோட்ஸ் வந்து ஃபைவ் இருக்குது ஓகேயா அப்போது ஒரு ஒரு கரன்சியோட வேல்யூ வந்து டென் அப்போ ஃபைவ் இன்டூ டென் நீங்கள் பண்ணுறப்ப தானே உங்களுக்கு ஃபிஃப்டின்னு கிடைக்குது அந்த டோட்டல் கரன்சியோட வேல்யூ கிடைச்சிது அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம் எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபி கரன்சி அது அதனால ஃபைவ் இன்டூ எக்ஸ் போடும்போது இதோட வேல்யூ நம்ம கிடைக்கிது அதே மாதிரி தான் இங்கேயுமே ஒய்ங்கிறது நம்பர் ஆஃப் டென் ருபி கரன்சி அப்போ டென் இன்டூ ஒய் போடும்போது இதோட வேல்யூ கிடைக்குது அதே மாதிரி இசுட்டுங்கிறது நம்பர் ஆஃப் இது டுவெண்ட்டி ருபி கரன்சி அப்போ டுவெண்ட்டி இன்ட்டு இசிட் போடுமோ இதோட வேல்யூ கிடைக்குது இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணும்போது டோட்டலாக ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் வந்து ஆகுதுன்னு சொல்கிறாங்க இப்போ மீனிங் புரியுதா உங்களுக்கு இப்போ அடுத்து பாருங்கள் தேர்ட் கண்டிஷன் பாருங்கள் வென் ஃபஸ்ட்டு டூ சாட்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு ஃபஸ்ட்டு டூ அப்படின்னா இந்த ஃபைவ் ருபி கரன்சியும் இந்த டென் ருபி கரன்சியும் அதை மட்டும் அவங்க இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க ஓகேயா நம்பரில் அப்போ நம்பரில் எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து இது வந்து டென் ஆயிடும் டென் எக்ஸ் அதே மாதிரி இங்கே என்ன ஆகிடும் இது ஃபைவ் ஒயின் ஆகிடும் புரியுதா நம்பர் வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க ஓகேயா அப்போ என்னாகும் இந்த ஃபைவ் கூட நம்ம இந்த ஒய் போடுவோம் ஃபைவ் கூட ஒய் போடுவோம் டென்னு கூட எக்ஸை போடுவோம் நம்ம எப்பயுமே நம்ம ஆர்டர் தானே எழுதணும் அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம் டென் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் எழுதிட்டு இந்த தேர்ட் ஒன் வந்து அவங்க எந்த சேஞ்சஸும் சொல்லலை ஃபஸ்ட்டு டூ தான் வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க ஓகே அப்போ ஃபஸ்ட்டு டூனா நீங்கள் என்ன பண்ணணும் இது அப்படியே மாற்றி எழுத வேண்டியதான் இங்கே ஃபைவ் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா இங்கே டென் ஒயின்னு இருக்குது அதுக்கு பதில் டென் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய்னு எழுதிங்கன்னா போதும் புரியுதா இப்போ இதோட வேல்யூ வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதாமா டுவெண்ட்டி ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே இதோட வேல்யூ வந்து ஒன் ஹார்ட் அண்ட் ஃபைவ் இது கூட ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் ஹார்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் த்ரீ ஓகே இப்போ நம்ம த்ரீ இக்வேஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா இது நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ண போகிறோம் இப்போ நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இக்வேஷன் எடுத்து நான் இசை டேம் வந்து கேன்சல் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து இதில் வந்து டுவெண்ட்டி இசட்னு இருக்குது அப்போ இதை நம்ம டுவெண்ட்டியால மல்டிப்ளை பண்ணிடலாம் ஒன் இன்ட்டு டுவெண்ட்டி பண்ணும்போது நமக்கு டுவெண்ட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ் எட் இஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி இன்ட்டு டுவெல் போட்டினா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி கிடைக்கும் இப்போ ஈக்வேஷன் டூ நம்ம அப்படி எடுத்து எழுதிடலாம் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் பிளஸ் ட்வெண்ட்டி இஸ்ஸெட் இஸ் ஈக்குவல் டு ஒன் ஹார்ட் அண்ட் ஃபைவ்னு கிடச்சிருக்கு இப்போ பாருங்க இசை ரெண்டுக்குமே வந்து சேம் சைன் வரதுனால நம்ம செகண்ட் இக்குவெஷன் த்ரூ அவுட் நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்போ இது மைனஸ் ஆகிடும் இங்கேயும் மைனஸ் ஆகிடும் இங்கேயும் மைனஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் அப்போ இந்த இசை டர்ம் கேன்சல் ஆகிடுமா இது பாருங்க டுவெண்ட்டி மைனஸ் ஃபைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டின் எக்ஸ்னு கிடைக்கும் அதே மாதிரி இங்கே டுவெண்ட்டி மைனஸ் டென் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் டென் ஒய்ன்னு கிடைக்கும் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் தேர்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் ஓகே இதுதான் வந்து இக்குவேஷன் நம்பர் ஃபோர் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எடுத்து இசட் டேர்ம் கேன்சல் பண்ணி இக்குவேஷன் ஃபோர் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நான் செகண்ட் அண்ட் தேர்ட் இக்வேஷன் நான் எடுக்கிறேன் பாருங்கள் அதுலேயும் நான் இசட் கேன்சல் பண்ணுறேன் அப்போது ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி இஸ்சிட் ஈக்குவல் டு ஒன் ஹாட் அண்ட் ஃபைவ் இப்போ தேர்ட் இக்குவேஷன் நான் எடுத்து எழுதிடுறேன் டென் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ப்ளஸ் ட்வெண்ட்டி இஸட் ஈக்குவல் டு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ இதில் நான் இஸட் கேன்சல் பண்ணிடுறேன் சைன் சேஞ்ச் பண்ணிட்டேன் ஏன்னா இசட்டுக்கு ரெண்டுக்கும் சேம் சைன் வரதுனால நான் சைன் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த இசிட் டர்ம் கேன்சல் பண்ணிட்டேன்னா இங்கே நமக்கு மைனஸ் ஃபைவ் எக்ஸ்ன்னு கிடைக்கும் இங்கே நமக்கு ப்ளஸ் ஃபைவ் ஒய்னு கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஏன்னா மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஒன் நாட் ஃபைவ்ங்கும் போது இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி நமக்கு பிகர் நம்பர் சைன் போடும்போது மைனஸ் டுவெண்ட்டின்னு கிடைக்கும் ஓகே பாருங்க இதை ஈக்வேஷன் நம்பர் ஃபைவ் இப்போ நம்ம இந்த ரெண்டு இக்குயனையும் வந்து எலிமினேஷன் மெத்தடில் வந்து நம்ம ஒய் டேர்மை வந்து எலிமினேட் பண்ண போகிறோம் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ ஃபோர்த் ஈக்குவிஷன் நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம் ஃபிஃப்டீன் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ஈக்குவல் டு ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபிஃப்த் ஈக்குவிஷன் வந்து நமக்கு இங்கே ஒய்யோட கோவிஷன் ஃபைவ் இருக்குது நமக்கு டென் வேணும் ஸோ நம்ம டூவால் மல்டிப்ளை பண்ணிடலாம் அப்போ இங்கே இன்டூ டூ போட்டோம்னா நமக்கு இங்கே மைனஸ் டென் எக்ஸ் ப்ளஸ் டென் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் இங்கே ஃபார்ட்டீன் ஆகிடும் இப்போ பாருங்கள் இங்கே ரெண்டுக்குமே ப்ளஸ் சைன் வரதுனால நம்ம சைன் சேஞ்ச் பண்ண போகிறோம் இது ப்ளஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகிடும் இப்போ ஒய் டம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா இந்த ரெண்டும் பாருங்க இது ரெண்டுக்கும் பிளஸ் இருக்கு அப்போ ஆட் பண்ணிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸ்ன்னு கிடைக்குது இங்கே வந்து இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா ஒன் செவன்டி ஃபைவ்னு கிடைக்குது அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் செவன்டி ஃபைவ் பை இந்த டுவென்ட்டி ஃபைவ் நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம் அப்போ டிவைட் பை டுவெண்ட்டி ஃபைவ்னு ஆகிடும் இது ரெண்டு நம்ம கேன்சல் பண்ணிடலாம் ஃபைவ் டேபிளில் அப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா செவனு கிடச்சிருக்கு ஓகே இப்போ எக்ஸோட வேல்யூ கொண்டு போய் நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும் பாருங்கள் நான் எடுத்து எழுதிட்டேன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் இன் ஈக்வேஷன் ஃபைவ் இப்போ இது இதுதான் ஃபிஃப்த் ஈக்வேஷன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நம்பருமே ஃபைவ் டேபிளில் வந்து டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் இதை டிவைட் பண்ணிவிட்டு அப்புறமா கூட நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகே நான் அப்படியே பண்ணுறேன் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு செவன் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம் ப்ளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி இது ரெண்டே நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது இங்கே பிளஸ் ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி அப்போ ஃபைவ் ஒய் மட்டும் இங்கே வச்சுக்கோங்க இந்த மைனஸ் தேர்ட்டி ஃபைவ் அந்தப்பா கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் தேர்ட்டி ஃபைனு ஆகிடுது அப்போ ஃபைவ் ஒய் ஈக்குவல் டு இது ரெண்டே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது ப்ளஸ் ஃபிஃப்டீன் கிடைக்குது அப்போ ஒய்ஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பை இந்த ஃபைவ் அங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா டிவைட் பை ஃபைவ் ஆயிடுது இது ரெண்டே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து த்ரீ ஓகே இப்போ நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம இசட் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஷூட் பண்ணிடலாம் ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஷூட் பண்ணிடலாம் அப்போ ஈக்குவேஷன் நான் ஒன் எடுத்து எழுதுறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இஸ்ஸட் ஈக்குவல் டு டுவெல் எக்ஸோட வேல்யூ நமக்கு செவன் கிடச்சிருக்கு ஒய் வேல்யூ த்ரீ ப்ளஸ் இஸ்ஸட் ஈக்குவல் டு டுவெல் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டென் ஆகும் டென் ப்ளஸ் இஸ்ஸட் ஈக்குவல் டு டுவெல் அப்போ இஸ்ஸட் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் டென் டென் அந்தப்போ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் டென் ஆகிடும் அப்போ இசிட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூனு கிடச்சிருக்கு ஓகே okay, clear, இப்போ பாருங்க நம்ம ஃபைனல் எடுத்து எழுதிடலாம் தேர் ஃபோர் நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபீஸ் கரன்சிஸ் ஃபைவ் வந்து நம்ம எக்ஸ் தானே எடுத்திருந்தோம் இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு செவன் கிடைச்சது நம்ம எடுத்து எழுதிடலாம் நம்பர் ஆஃப் ஃபைவ் ருபீ கரன்சி நம்பர் ஆஃப் டென் ருபீஸ் வந்து நமக்கு வேல்யூ வந்து த்ரீ நம்ம எடுத்து எழுதிடலாம் அப்புறம் நம்பர் ஆஃப் டுவெண்ட்டி வந்து வேல்யூ வந்து ஓகே கிளியர் தட்ஸ் ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்